உலகிலே அதிகம் உயரம் உள்ள டாப் 10 பறவைகள். உலக அளவில் 10வது இடத்தில் உள்ள பறவை வந்து எம்பெரோர் பென்குயின். இந்த பறவை 3.75 அடி உயரம் உடையது, 45 கிலோ எடை உடையது. இது அண்டார்டிகா பகுதிகளில் காணப்படுகிறது. உலக அளவில் 9வது இடத்தில் உள்ள பறவை வந்து அண்டென் கண்டர். இந்த பறவையின் உயரம் 3.9 அடி. இது 15 கிலோ எடை உடையது. இது தெற்கு அமெரிக்காவில் காணப்படுகிறது. உலக அளவில் 8வது இடத்தில் உள்ள பறவை வந்து கோரி பசட். இந்த பறவை 10 அடி உயரம் உடையது. இது 20 கிலோ எடை உடையது. இது சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்கா பகுதிகளில் காணப்படுகிறது. உலக அளவில் 7வது இடத்தில் உள்ள பறவை வந்து கிரேட்டர் ரகே. இந்த பறவை 4.1 முதல் 4.5 அடி வரை உயரம் உடையது. இது 27 கிலோ எடை உடையது. இது சவுத் அமெரிக்கா மற்றும் அர்ஜென்டினா போன்ற பகுதிகளில் காணப்படுகிறது. உலக அளவில் 6வது இடத்தில் உள்ள பறவை வந்து மியூட் ஸ்வான். இந்த பறவை 5 அடி உயரம் உடையது. இது 13 கிலோ எடை உடையது. இது பசிபிக் வடமேற்கு பகுதிகளில் காணப்படுகிறது. உலக அளவில் 5வது இடத்தில் உள்ள பறவை வந்து சவுத்தன் காசோவரி. இந்த பறவை 5.1 அடி உயரம் உடையது. இது 80 கிலோ எடை உடையது. இது மாங்க்ரோவ் காடுகளில் காணப்படுகிறது. உலக அளவில் 4வது இடத்தில் உள்ள பறவை வந்து டால் மேஷன் பெலிகன். இந்த பறவை வந்து 6 அடி உயரம் உடையது. இது வந்து 14 கிலோ எடை உடையது. இது தென்கிழக்கு யூரோப் பகுதிகளில் காணப்படுகிறது. உலக அளவில் 3வது இடத்தில் உள்ள பறவை வந்து யூமு. இந்த பறவை 6 அடி உயரம் உடையது. இது 60 கிலோ எடை உடையது. இது ஆஸ்திரேலியா பகுதிகளில் காணப்படுகிறது. உலக அளவில் 2வது இடத்தில் உள்ள பறவை வந்து அஸ்ட்ரிச். இந்த பறவை 6 அடி உயரம் உடையது. இது 150 கிலோ எடை உடையது. இது ஆப்பிரிக்கா ஆசிய பகுதிகளில் காணப்படுகிறது. உலக அளவில் முதல் இடத்தில் உள்ள பறவை வந்து வாண்டேரிங் ஆல்பர்ட் ரோஸ். இந்த பறவை 8.3 அடி முதல் 11 அடி வரை உயரம் உடையது. இது 12 கிலோ எடை உடையது. இது தெற்கு மற்றும் வடக்கு பசிபிக் பகுதிகளில் காணப்படுகிறது.